அந்த மேகம் காட்சிகளினாலும் கருத்து மேகத்தோட காற்று அடிச்சுச்சு. நமக்கு காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஹோலி ஸ்பிரிட் சைக்ளோன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஹோலி ஸ்பிரிட் சுனாமி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. This is the day of the Holy Spirit tsunami. I decree and declare in the name of Jesus, Father God, for BPM, this is the day of the mighty wind of the Holy Spirit. This is the day I decree and declare tsunami of the Holy Spirit. முதலாவது மேகம், அடுத்தது காற்று, அடுத்தது கருத்து. கருத்து கருத்து கருத்து. உங்களுக்கு தெரியும், மலை வர்றதுக்கு இதுதான் அறிகுறி. காற்று அடிக்கும், அந்த காற்று எப்படி இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். ஏன்னா அது எங்கிருந்து வர்ற காற்று, மலையில இருந்து வருகிற காற்று, அந்த காற்று குளிர்ச்சியா இருக்கும். காற்று வீசுது பிபிஎம் மேலே, காற்று ஹோலி ஸ்பிரிட் காற்று. ஹல்லேலூயா. மலை அப்பொழுது வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெரும் மழை உண்டாயிற்று. சின்ன மழை அல்ல, பெருமழை. இந்த நாளில் இந்த ஸ்பிரிட்ரம்ல ஆவியின் மண்டலத்துல உங்களுக்கான காரியங்கள், நமக்கான காரியம் விடுவிக்கப்படுகிறது. ஆவியின் மண்டலத்துல உங்களுக்கான, நமக்கான, உங்கள் பிள்ளைகளுக்கான, உங்கள் சகல பகுதிகளுக்கான நன்மையை கொண்டு வருகிற தேவ தூதர்கள், அற்புதத்தை கொண்டு வருகிற தேவ தூதர்கள், ஆச்சரியமான செயல்பாடுகளை கொண்டு வருகிற தேவ தூதர்கள், நல்ல சம்பவங்கள், சடுதியான பெருக்கம், எல்லாவற்றையும் கொண்டு வருகிற தேவ தூதர்கள் ஆவியின் மண்டலத்தில் உங்களுக்கு செயல்படுகிறபடியால் இனிமேல், ஏற்கனவே நிமிர்ந்து தான் நடந்தோம், கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் பரிபூரணத்தை பெற்ற நாம் ஆளுகையிலே இருந்தோம். இனிமேல் நமக்குள் வெளிப்படுகிற ஆளுகையை தேசம் பார்க்க போகிறது. நமக்குள் வெளிப்படுகிற ஆளுகைக்கு முன்பாக எந்த மனுஷனும் நிற்கக்கூடாதபடி ஆவியானவர் எல்லாரையும் நமக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து கொள்ளும்படி தேவனுடைய செயல்பாடுகளை இந்த ஆராதனையில கர்த்தர் நமக்காக உங்களுக்காக தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டு இருக்கின்றார். உன்னை பகைத்தவர்கள், உனக்கு எதிராய் செயல்பட்டவர்கள், உன்னை கனப்படுத்துகிற நேரத்தை கர்த்தர் இந்த ஆராதனையில பேசிக்கொண்டு இருக்கிறார்.